வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமெயிலை ரீட் பண்ணுறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ரீடிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கே வந்து 1560 ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இமெயிலை ரீட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் தேடி இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்க இதுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தேவையானது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பேசிடலாம். அது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஐடியா இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை வந்து நானும் சைடில் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குண்டான ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆட்சன்ஸ் பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணுறது, கூகுள் மூலமாக எப்படி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இன்கம் தமிழா வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஜாப் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னு வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா பெஸ்ட் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். அதனால் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கிடையாது, எந்த ஒரு ஃபீமே வந்து அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு வீக்லி அல்லது டெய்லி பேமெண்ட்டாக கூட இவங்க வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், சீனியர் சிட்டிசன்ஸ், ஒய்ஃப்ஸ், மாம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், டீச்சர்ஸ், ப்ரெஷர்ஸ், பிகினியர்ஸ், யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எந்த காரணத்துலேயும் வந்து எந்த ஒரு டைம்லேயும் வந்துட்டு பேமெண்ட்டே வந்து கேட்க மாட்டோம், சப்போஸ் யாராவது கேட்டாலும் கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ஸ்மார்ட் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும், இதில் வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதில் நிறையா ஜாப்ஸை வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 9வது ஜாப், இமெயில் ரீடிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதுக்கு கீழே கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ரீடிங் ஜாப்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9வது ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ இமெயில் ரீடிங் ஜாப்ஸ் வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1560 ரூபா பர் டேக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சி பேனல் வந்து அவங்க கொடுத்துருவாங்க, அதில் தான் நம்மளோட ஜாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸோட யூஆர்எல் லிங்க்ஸ் வந்து நம்மளுக்கு இமெயிலாக வரும். ஸோ அந்த இமெயிலில் வரக்கூடிய அந்த ஆட்ஸ் யூஆர்எல் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 செகண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதும், நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த இமெயில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ்லையும் வந்து எல்லா ஆட்ஸையும் வந்து கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 78 ரூபா ஒரு இமெயிலுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 இமெயில்ஸ் வந்து ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறையா இமெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் வந்து இருக்கும். ஸோ அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1560 ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வீக்லி பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10920 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இதே ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 × 1560. ஸோ 43000 ரூபாய்க்கு பக்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அவ்வளோ ஏர்ன் பண்ணல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அது 20000வது ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஜாபை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விதமான எம்ப்ளாயிஸ் வந்து ஆன்லைனில் இமெயில் ரீடிங் ஜாப்ஸுக்கு வந்து தேவைப்படுறாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹோம் பேஸ்டு ஜாப் தான், அதனால் வீட்டிலேருந்தே யார் வேணாலும் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே போதும்,
அதாவது ஒரு ப்ரௌசிங் நாலேஜ் இருந்தாவே போதும், அல்லது இமெயில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, பிடிசி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஜாபாக தான் இதுவும் வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த இமெயில்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். அதனால் யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், உமன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அல்லது பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு 3 to 5 hours மட்டும்தான் ஒர்க் வந்து இருக்க போகுது ஒரு நாளைக்கு. அதனால் நீங்கள் இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக வந்து வச்சுங்க, அல்லது சைட் இன்கம் வர்றதுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷனில் இருந்தாலும் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங்லாம் கிடையாது, ஃப்ளெக்சபிள் டைமிங் தான். நீங்கள் எப்போ வேணாலும் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணுறது, லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ஒர்க்கை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய இமெயிலை வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் ஆட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா போதும், நம்ம இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு ஆட்ஸ் பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ட்ரெயினிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எவ்ரிடே வந்து நம்மளோட இமெயிலுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமெயில் இருக்கக்கூடிய யூஆர்எல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம ஆடை வந்து பார்க்கணும். ஸோ அந்த ஆடை பார்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்துட்டு பேக் போயிட்டு அடுத்த இமெயிலில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்த ஆடை வந்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமெயிலுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்துருக்கும். அதனால் நீங்கள் 78 ரூபா வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு இமெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 6 நிமிஷம் தான் ஆகும் அந்த இமெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ 20 இமெயில் வந்து இவங்க டோட்டலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3 to 5 hours வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இந்த டைமிங் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது, உங்களோட ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1560 ரூபா வந்து எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீயாகவே ஆட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. சப்போஸ் யாராவது அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க எங்கேயுமே வந்துட்டு அமௌண்ட் கேட்போம், ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புக்கு வந்து வேணும், அல்லது அந்த டூல் கிட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் தான். அதனால் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாகவே அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இருக்கோ எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கும் வந்து எந்த ஒரு சார்ஜும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். இதில் எந்த ஒரு ஹிடன் ஃபீஸஸுமே வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பே அவுட் கொடுக்கும்போது அந்த எந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். அதில் டேக்ஸ் பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம இமெயிலில் ரீட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரக்கூடிய இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது வந்து ஆட் பேஜ். ஸோ அந்த ஆட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 seconds வந்து இருக்கு வெயிட் பண்ணி அந்த ஆடை பார்ப்போம். அது பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் பேக் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு இமெயில் வரும். அதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்காக வந்து இருக்கும். ஸோ இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக எல்லாமே வந்துட்டுருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டைம் டிலேயில் தான் வந்துட்டுருக்கும். ஸோ ஒவ்வொரு இமெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் டிலேஸ் வந்து இருக்கும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாபாக தான் இருக்குது. ஸோ இதில் இவங்க எப்படி உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டு இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் இவங்க அனுப்பக்கூடிய இமெயில் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இமெயிலாக வரும். ஸோ அந்த இமெயிலை பார்க்கறது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அது மூலமாக நம்மளுக்கு ஒரு சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து எப்படி இதில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் ப்ரொவைட் பண்ணிடுங்க. அடுத்து பின்கோட், அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க அல்லது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அதை வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம்.
ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய விதமான ப்ராசஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து ஜாப் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்லேருந்து அந்த ஜாபையாவது எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்துட்டு உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூஸர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய ஜாப் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே போதும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஜாபாக இருக்கும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து இருக்காது. ஸோ இந்த ஜாபுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.